நண்பா, அந்த மஷ்ரூம் வச்சு சூப்பரா அழகா ஒரு மஷ்ரூம் பீஸா பண்ணலாம்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த பீஸா பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்து ஒரு பவுல்ல போட்டுட்டு அதுல கொஞ்சமா நெய்யும் சக்கரையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊத்தி பரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து அதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு ஒரு தட்டுல கொஞ்சோண்டு நெய் ஊத்தி சுத்தியில அப்ளை பண்ணிட்டு அந்த தட்டு மேல அந்த மாவு எடுத்து அப்படியே வச்சிடலாம். பீஸா நல்லா வேகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்து சுத்தியில அந்த மாவுல நல்லா ஓட்ட போட்டு வச்சுக்கலாம். நண்பா, இன்னைக்கு இந்த தட்டிலேயே தான் நம்ம பீஸா பண்ண போறோம். அதுக்கப்புறம் மேலாவில் கொஞ்சோண்டு தக்காளி சாஸ் ஊத்திட்டு சுத்தியில அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்னதா கட் பண்ண பச்சை மிளகாய மேலாவில் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஒரு தக்காளியை மட்டும் எடுத்து அதை நீட்டமா கட் பண்ணி அதையும் மேலாவில் அப்படியே சுத்தியில் வச்சிடலாம். நம்ம ஸ்டார்டிங்ல காட்டின மஷ்ரூமே ரெண்டு ரெண்டா கட் பண்ணிட்டு அந்த பீஸாவிலேயே மேலாவில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் கடைசியா மேலாவில் துருக்கி வச்சிருக்க சீஸை போட்டு விட்டு அப்படியே எடுத்து தோசைக்கல்ல வச்சு வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். நண்பா, இதை நான் எப்படி வேக வைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, அடியில் தோசைக்கல்ல ஒரு மூடி வச்சுட்டு அந்த மூடி மேல அந்த தட்டை எடுத்து வச்சுட்டு மேலாவில் ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா வேக விட்டு அப்படியே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 4-5 பீஸா கட் பண்ணிட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு நண்பா. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.